சரியா தான் சந்தேகப்பட்டிருக்கேன். சொல்லு. அசிங்கமா இல்ல உங்களுக்கு? இல்ல. இப்படி சொல்ல வெக்கமா இல்ல உங்களுக்கு? இல்ல. ஏன் இப்படி பண்ணீங்க? உன்ன அடையறதுக்கு. சோனாவும் நானும் ஒருத்தர் ஒருத்தர் மனசார விரும்புறோம். என்கேஜ்மெண்ட் கூட ஆயிடுச்சு. ஐ டோன்ட் கேர். சே, இப்படி உள்ள ஒரு கேரக்டர் இருந்துகிட்டு வெளிய ஒரு கேரக்டர் நாடகம் ஆடுறீங்களே, ஏன்? உன் கேள்வியிலேயே உன் கேள்விக்கு பதில் இருக்கு. என்ன வேணும் உங்களுக்கு? நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும். சான்ஸ் இல்ல. ஏன்? உங்க வயசு என்ன? என் வயசு என்ன? அன்னைக்கு ராத்திரி மட்டும் வயசு ஞாபகத்துக்கு வரலையா? மேடம், உங்களுக்கே நல்லா தெரியும் அது ஒரு ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்ல என் மனசு ரொம்ப காயப்பட்டுடுச்சு. ஆஃப் கோர்ஸ், அந்த காயத்தால ஏற்பட்ட வலி ரொம்ப இதமா இருக்கு. லைஃப் லாங் நீ எனக்கு அந்த வலியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவு அப்படின்னு நினைச்சு நான் செஞ்ச தப்ப உணர்ந்து அதுல இருந்து வெளியில வந்துட்டேன் மேடம். நான் நடந்ததை நல்ல கனவா நினைச்சு தினம் தினம் அதுக்குள்ளேயே வாழ்ந்து சந்தோஷப்பட்டு இருக்கேன். மேடம் பிளீஸ், நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். உன்னால முடிஞ்சது மறந்துட்டேன். என்னால முடியல, மறக்க முடியல. ஆமா விஸ்வா, உன்னால எப்படி மறக்க முடிஞ்சது? ஒருத்தர் கூட இருந்துட்டு இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? முடியாதுதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா மேடம், உங்களுக்கு எனக்கும் வயசு வித்தியாசம் இருக்கு. அதைத்தானே திரும்ப திரும்ப சொல்ல வர. சச்சின் டெண்டுல்கர், அனில் கும்ளே மாதிரி எத்தனையோ பேரு தன்னை விட வயசு அதிகமா இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கல. மேடம், ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் லைஃப் ஆயிடாது. இது இந்தியா, நமக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு விஸ்வா, கல்ச்சருங்கிற வயசு வித்தியாசங்கிற செக்ஸுக்கு வயசு வித்தியாசம் இல்ல, கல்யாணத்துக்கு மட்டும் வயசு வித்தியாசம் இருக்கா? ஓகே ஓகே, அனாவசியமான பேச்சு வேண்டாம். உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன மிரட்டுறீங்களா? இல்ல பிரியமா, கட்டளை இடுறேன். முடியாதுன்னு சொன்னா நடந்த எல்லாத்தையும் சோனா கிட்ட சொல்லிடுவேன். சோனா நம்ப மாட்டா. ஆஃப் கோர்ஸ், உன் கேரக்டர் பத்தி தெரிஞ்ச யாருமே நம்ப மாட்டாங்க. பட் நான் ப்ரூஃபோட சொன்னா சும்மா விளையாட்டுக்கு. அன்னைக்கு என்னோட மொபைல் போன வீடியோ கேப்சரிங் மோட்ல வச்சிருந்தேன். நல்லா இருக்குல்ல? ஸ்வீட் மெமரிஸ். என்ன சொல்ற மேடம்? ப்ளீஸ் மேடம், இதெல்லாம் காமிச்சு என் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க மேடம், ப்ளீஸ் மேடம். அப்போ நான் சொல்ற மாதிரி கேக்குறியா? ஓகே மேடம். 10 நாள் டைம் தரேன். சோனாவுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கோ. எந்த அளவுக்கு தெரியுமா? அவ உன்னை வெறுத்து கல்யாணம் பண்ணிக்க விரும்பாத அளவுக்கு. அப்புறம் இந்தியா கல்ச்சர் அப்படி இப்படிங்கிற உனக்காக நாம ரெண்டு பேரும் ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா வாழலாம். டோன்ட் வரி, ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எனக்கு ஜாப் ஆஃபர்ஸ் இருக்கு. ஓகே ஓகே மேடம். போதும் இந்த மேடம் கிடம்லாம், இனிமேல் ரம்யா ரம்மின்னு ஆசையா கூப்பிடணும். ஓகே ஓகே மேடம், சாரி ரம்மி. இது நல்ல பையன் கழுகு. டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு. வீட்டுல தேடுவாங்க, தேவையில்லாம நீ மாட்டிக்கிறத நான் விரும்பல. பாய், குட் நைட். குட் நைட். நான் பக்கத்துல இல்லாத சமயத்துல சோனா கூட ஏதாவது ரொமான்ஸ் பண்ணி என்னை ஏமாத்தலான்னு பாக்காத. நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன், உன் பின்னாடியே வருவேன். சாரி. ஹாய் மேடம், நீங்க எங்க எதுக்கு வந்திருக்கீங்க? சோனா வந்திருக்காளே. தெரியும், அதனாலதான் வந்தேன். மேடம், இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இது கூட ரொம்ப அதிகம் தான். மொபைல் போன கண்டுபிடிச்சு கையில கிடைச்சோம். சோனா, என்ன தேடிட்டு இருக்க? பேண்ட். நீயே உனக்கு செலக்ட் பண்ணடா. அது எப்படி இருக்கு? அது நல்லா இல்ல. ஹாய் சோனா. ஹலோ. ஹலோ மேடம். ஹலோ. என்ன மேடம், நீங்க எங்க? எனக்கு தேவையானதை எடுத்துட்டு போலான்னு வந்தேன். கிடைச்சதா? சொல்லிருக்கேன், நானும் தேடிட்டு இருக்கேன். கிடைச்சிடும். ஓகே மேடம், கேரி ஆன். விஸ்வா, உன் பேண்ட் சைஸ் என்ன? 30. விஸ்வா, மேடம் சொல்றது கரெக்டா? கரெக்ட்.
எப்படி மேடம் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? ஆளை பார்த்தா அளவு தெரியுது. சோனா, இவ்வளவு நாள் நீ விஷ்வா கூட இருக்க, அவனோட இடுப்பளவு கூட தெரிஞ்சுக்கலையா? விட்டா சொல்வாங்களோ? சின்ன சின்ன என்ன விஷ்வா, தூங்கிட்டு இருக்கியா? என்ன மேடம், தூங்கிட்டு இருக்கேன். எழுப்பி தூங்கிட்டு இருக்கியான்னு கேக்குறீங்களே, இது நியாயமா? என்ன விஷயம் சொல்லுங்க மேடம். எப்படி உனக்கு தூக்கம் வருது? கொஞ்சமாவது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு உனக்கு. எதுக்கு மேடம்? பின்ன சோஃபியா கான்வென்ட்ல 3 வருஷத்துக்கு அப்புறம் சேர்த்துக்க போற ப்ரீகேஜி அட்மிஷனுக்கு இப்போ விடிய காலையில 2 மணில இருந்து அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நீ எதை பத்தியுமே யோசனை பண்ணாம தூங்கிட்டு இருக்க? நான் எதுக்கு யோசிக்கணும் அப்ளிகேஷன் வாங்குறத பத்தி? பின்ன என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு அப்பாவாக போற நீ யோசிக்காம வேற யார் யோசிப்பாங்க? எஸ், எழுந்து சீக்கிரம் ரெடி ஆகி நல்ல அப்பாவா போய் அப்ளிகேஷன்ஸ் வாங்கிட்டு வா. அப்புறம் அங்க குழந்தையோட பேர் என்னன்னு கேட்பாங்க, அதை இப்பவே டிசைட் பண்ணிடலாம். ஆண் குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம், பெண் குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? மேடம் ப்ளீஸ் ஜோக் பண்ணாதீங்க. ஏய், நான் ஜோக் அடிக்கல, சீரியஸா தான் சொல்றேன். ஏய், குழந்தை மாதிரி அழறத நிறுத்திட்டு அப்பாவா லட்சணமா குழந்தைக்கு ஒரு பேர் சொல்லு. ஆண் குழந்தையா இருந்தா அர்ஜுன். பெண் குழந்தை பிறந்தா காவேரி மேடம். நல்லா இருக்கு, அந்த பெரிய வச்சிடலாம். சரி, நீ கிளம்பு. பாய் பாய். Happy birthday to me. Happy birthday to me. Happy birthday to Madam Chirami. Happy birthday to you. நீயும் ஒரு பொண்ணு, பேய், யூ ஆர் எ சைக்கோ. நீ ஒரு மிருகம், காம வெறி பிடிச்ச மிருகம். ஒரு நொடி புத்தி பேதலிச்சு போய் நான் பண்ண தப்பு ஒண்ணிய காரணமா வச்சுக்கிட்டு என்னை இப்படி டார்ச்சர் பண்றியே. அன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போய் கன்ஃபியூஷன் கேட்டதுக்கு பதிலா சோனா கிட்ட போய் டைரக்டா உண்மையை சொல்லியிருந்தேன்னா இந்த மாதிரி உனக்கு கேவலமா அடிமையா இருக்கிற நிலைமை எனக்கு வந்திருக்காது. எனக்கும் சோனாவுக்கும் நடுவில் இருக்கிறது புனிதமான காதல், அது உங்களுக்கு புரியல. உங்களுக்கு என்ன அதெல்லாம் புரிய போகுது? உங்களை சுத்தி 4 செவத்தை கட்டிக்கிட்டு அதுக்குள்ள இதான் வாழ்க்கை, இதான் வழிமுறை, இதான் உலகம், ஆம்பளை எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்கன்னு கண்டபடி நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு நீங்களே அனந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்களே. உங்க மனசு ஒரு கல்லு, நீங்க ஒரு ஜடம். You are a bloody bitch. Stop it. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினாலும் நான் திரும்பவும் கொலைகாரி ஆயிடுவேன். என்ன சொன்னேன்? நான் பேயா, சைக்கோவா, காமவெறி பிடிச்ச மிருகமா? நான் இல்ல காமவெறி பிடிச்ச மிருகம், நீதா. உன்ன மாதிரி ஆம்பளைங்க நீங்க எல்லாம் எல்லாரும் ஏய், அந்த பக்கம் போகாத. ரொம்ப நல்லா இருக்கு. 6 மணிக்கு குட், நல்லா பண்ற. பிடி மாஸ்டர் மாதிரி பண்ணு. அட்டென்ஷன், ஸ்டார்ட். சூப்பர் சூப்பர். குரங்கு மாதிரி பண்ணு. நீ ஏன் ஒரு குரங்கு? உனக்கு குரங்கு மாதிரி வேற பண்ணி காட்டுங்க. என்ன பார்த்த குரங்குங்கற? உன்னை என்ன பண்ற பாரு. நில்லு ரம்யா, ஓடாத, நில்லு. என்னாச்சு? படா, என்னாச்சு? அடிப்பா.
ஏற்பட்டுச்சு மாஸ்டர். அப்படியா? பயப்படாதம்மா. நான் முடிவு பண்ணா பண்ணதான், அவ கூட தான் வாழ போறேன். 9 வருஷமா உன்னை பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு. லைஃப்ல ஒரு சேஞ்ச் வேணும். மரியாதையா இந்த டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணு. முடியாது, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இது நடக்காது. நீங்க அவ கூட எப்படி வாழறீங்கன்னு நானும் பாத்துறேன். நீ உயிரோட இருந்தா தானே பாப்ப சத்ரு. ரம்யா வாங்க. ரம்யா சொல்றேன்ல கமான் ஷூட் பண்ணு. போலீஸ்க்கு போன் பண்ணிட்டேன், அவங்க வந்து கேட்டா கண்ணு வச்சுட்டு விளையாடும் போது அம்மாவை தெரியாம ஷூட் பண்ணிட்டேன்னு சொல்லு. இதுக்கு மைனர் கிரைம்னு பேரு. போலீஸ் ஒண்ணும் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஓகே சரிப்பா, போலீஸ் வந்து கேட்டா நீங்க சொன்ன மாதிரி சொல்றேன். அது கூட இன்னொன்னு சேர்த்து சொல்றேன். என்ன சொல்லுவ? கண்ணு வச்சு விளையாடிட்டு இருக்கும் போது அம்மாவோட சேர்ந்து அப்பவே ஷூட் பண்ணிட்டேன்னு சொல்றேன். என்னாச்சுமா? பிடிக்கல.